ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சாப்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், இது மூணையும் முதல்ல ஆட் பண்ணிடுறோம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ரெண்டு தக்காளி, அதையும் இதோடைய சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட், மசாலா பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு தான் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம செய்கிறது வந்து 300 கிராம்ஸ் சாப்ஸ்க்கு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் கால் மூடி அளவு தேங்காவை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மசாலா வந்து நம்ம வந்து அரை மூடி இல்லை அதோட கொஞ்சமாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணால் போதும். பூ, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம இதோடைய ஆட் பண்ணிடுறோம். இப்போ இதை நல்ல பேஸ்டியாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மசாலாவை நல்லா பேஸ்டியாக அரைச்சி இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடேறினோடனே அதில் நல்ல 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம், ஏன்னா எண்ணெயில் தான் கொஞ்ச நேரம் நம்ம வந்து சாப்ஸை வதக்க போகிறோம். ஸோ அதனால் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் சூடேறிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டோடையே சேர்த்து சாப்ஸையும் போட்டு வதக்க போகிறோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுதுலையே நம்ம இந்த 300 கிராம்ஸ் சாப்ஸை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டோட கொஞ்ச நேரம் இந்த சாப்ஸை நம்ம வதங்க விட போகிறோம். அதனால தான் நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கோம். சாப்ஸுக்கு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு அதையும் ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதோடு அதை குக் பண்ணிட்டோம். இதோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில்ஸ் விட போகிறோம். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இதெல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ குக்கருக்கு விசில் போட்டாச்சு. 4 விசில்ஸ் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினோடனே 2 இலைய நல்லா பிச்சு போட்டுட்டு, இலை நல்லா கலர் மாறினோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணி வதக்குவோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கலாம். குக்கர் 4 விசில் அது வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் தம் இறங்கினதுக்கப்புறம் இது இப்போ நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்கின வெங்காயத்தில்
இப்போ வந்து இந்த விசில் வந்து இருக்கிற இந்த சாப்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வதங்கிடுச்சு, இது போதுமானது. இப்போ நம்ம சாப்ஸ் இப்போ ஆட் பண்ணியாச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு ஒரு 3-4 மினிட்ஸ் கடாயில் நல்லா குக் ஆகட்டும். ஸோ வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு லைமை ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஸ்க்வீஸ் பண்ணி வச்ச லைமை இதில் ஆட் பண்ணிட்டோம். லைம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாப்ஸ்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மட்டன் சாப்ஸ் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.